அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. நம்ம தியரி வீடியோ படிக்கும்பொழுது சார் என்ன சொல்லி கொடுத்துருந்தேன்னா, மயோப்பியா அப்படின்னா என்ன, கிட்டப்பார்வை, அந்த கிட்டப்பார்வையை சரி பண்ணுறதுக்கு எப்படி கான்கேவ் லென்ஸ் போட்டால் எப்படி சரியாகும், அந்த கான்கேவ் லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கும், இப்படிலாம் நம்ம என்ன செஞ்சோம், தியரியில் படித்தோம். இதெல்லாம் மனசில் நம்மளுக்கு பதிஞ்சிருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்காக இந்த ப்ராப்ளம் என்ன செய்ய போகிறோம் அங்கே பாருங்கள் பிள்ளைங்களா. எ பர்சன் வித் மயோப்பியா கேன் சி ஆப்ஜெக்ட்ஸ் பிளேஸ்ட் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 4 meters, 4 meters தூரத்தில் இருக்கிறத அவரால் பார்க்க முடியுது. இஃப் ஹி வாண்ட்ஸ் டு சி ஆப்ஜெக்ட்ஸ் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 20 meters, 20 meters தள்ளியிருக்கக்கூடிய பொருளை அவர் பார்க்க விரும்பினால், வாட் ஷுட் பி தி ஃபோக்கல் லென்த் அண்ட் பவர் ஆஃப் தி கான்கேவ் லென்ஸ் ஹி மஸ்ட் வியர், அப்படின்னா அவர் போட வேண்டிய ஃபோக்கல் லென்த் என்ன, அதனுடைய பவர் எவ்வளோவாக இருக்கணும். இதான் பிள்ளைல கேள்வி. தமிழில் பார்த்தீங்கன்னா, கிட்டப்பார்வை குறைபாடு உடைய ஒரு மனிதரால் 4 meters தொலைவில் உள்ள பொருள்களை மட்டுமே காண இயலும், ரைட்டு. அவர் 20 meters தொலைவில் உள்ள பொருள்களை அவர் காண விரும்பினால் பயன்படுத்த வேண்டிய குழி லென்ஸின் குவிய தொலைவு என்ன, நமக்கு என்ன தெரியும் கேட்டிங்கன்னா, ஃபோக்கல் லென்த்து இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நம்ம என்ன ஃபார்முலா பயன்படுத்துவோம், xy/x-y ஃபார்முலாவை பயன்படுத்தணுங்கிறது நமக்கு தெரியும், சரிங்களா. இதில் எக்ஸ்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, அவரால் எவ்வளவு தூரம் பார்க்க முடிஞ்சு, எவ்வளவு, 4 meters, சரிங்களா. ஒய்னா நிறுத்தம், அவர் எவ்வளோ தூரத்தில் உள்ளதை பார்க்க விரும்புகிறாரு, எவ்வளோ உள்ளதை பார்க்க விரும்புகிறாரு, 20 meters. ஸோ அப்போ இந்த சிச்சுவேஷன் சிம்பிளாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம், எஃப் இஸ் ஈக்குவல் டு xy/x-y போட்டுடலாம். ஸோ x = 4 4×20/4-20 16. ஸோ நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், திஸ் பிகம்ஸ் 4, ஸோ -5 meters. ஸோ -5 meters உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவர் போட வேண்டிய லென்ஸ் என்னது, கான்கேவ் லென்ஸ். இது முக்கியமான விஷயம் இல்லைங்களா, சரிங்களா. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, அவருடைய பவர் என்ன, P = 1/5. ஸோ திஸ் மீன்ஸ் 0.2 டயாப்டர் இல்லைங்களா. ஸோ சிம்பிளாக என்ன செஞ்சிடலாம், நீங்கள் செஞ்சிடலாம். ஆனால் தியரி தெரியாமல் ப்ராப்ளம் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது, சரியா. சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைங்களா.